हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कन्मनीस किचन। लास्ट टाइम ना पोटा वीडियो पाते लाइक पनांगुलको, शेयर पनांगुलको, सब्सक्राइब पनांगुलको रोम रोम थैंक्स। इन्नी की ना और रेसिपी ओड वंदर का इन्ना ना परुप्पु उरुंदाई कुळंबु। वांगा अद एप्डी सेयदन वीडियो कुले पोई पापोमा। इप्पो इंद रेसिपी की तेवियाना इंग्रेडिएंट्स एला पात्रो नम्बो। இங்க வந்து நான் வந்து கள்ளப்பருப்பு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒன்றரை வரை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த கள்ளப்பருப்பு நல்லா ஊறினா தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க முடியும். ஸோ அதனால் ஒன்றரை வர் மேக்ஸிமம் ஊற வச்சா போதும். நான் ஒரு அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரை முடி தேங்காய், சின்ன தேங்காய் தான், அரை முடி தேங்காய் தெரிவி வச்சுருக்கேன். ஒரு சைஸ் ஆஃப் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு, பச்சை மிளகாய், அப்புறம் காரத்துக்கு வந்து இது வந்து நான் தனி மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூனும், தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன், இல்லை உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் தான் இருந்தால் போட்டுக்கோங்க. புளி வந்து லெமன் சைஸு, அது வந்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், அப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட வடகம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் கடலப்பருப்பு வந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறின அப்புறம் நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு கூடவே உப்பு போட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து மைய அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருப்பு தென்பட்டால் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இப்போ நான் மிக்சி ஜாரில் வந்து கடலப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் பச்சை மிளகாய் அஞ்சு. உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போட போகிறீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இது போட்டேன், கரெக்டாக இருந்தது காரம். ஸோ அதனால வந்து நீங்கள் உங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் இந்த இதுக்கு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு இருக்க உப்பு போடுறேன், அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நம்ம அது பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மைய அரைக்காமல் பருப்பெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நம்ம உண்டை பிடிச்சி போடும்போது நல்லாயிருக்கும் அப்போ தான், சரிங்களா? ஸோ இப்போ இது நல்லா அரைச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கல, இல்லை மீடியம் சைஸ் இருந்தால் கூட ஓகே. பூண்டு வந்து ஒன்று தட்டி வச்சுருக்கேன், அந்த பூண்டை வந்து தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தையும் அந்த மாவில் வந்து போட்டு நம்ம கலந்து வச்சுப்போம். இப்போ பாருங்கள், அந்த ஒரு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நிறுத்திக்கோங்க, நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் போடுறதுக்கு வந்து நல்லா பாதி வெங்காயம் எடுத்து நம்ம மாவில் போட்டு அதற்கு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த உண்டை போடும்போது நம்ம அது வெந்து வரும்போது நம்ம அதை கடிக்கும் போது இந்த வெங்காயம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ தேங்காய் வந்து இப்போ ஆட் பண்ண வேணாம், நம்ம உண்டை பொடிக்கும் போது அப்போ அதை வந்து கலந்து அப்போ வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். தேங்காவும் நம்ம இதில் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ணலை, நான் உண்டை பிடிக்க போகும்போது அப்போ வந்து கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அதிலே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பருப்பு, அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கையிலே நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம தேங்காய் போடலாம் வந்து அதனால ஒன்றும் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரம், கீழே அடி பிடிக்காத அளவுக்கு அகலமான நல்ல பாத்திரம் வச்சுக்கோ. ஏன்னா வந்து நம்ம இதில் தான் கொதிக்க போகுது. ஸோ நம்ம ஸ்லோவில் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஸ் பற்ற வச்சு நான் இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா இது காஞ்ச அப்புறம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோம்னா நம்ம தாளிக்கு தேவை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம
இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஸோ இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் வந்து அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடுவாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. சூடானதும் எல்லாத்தையும் ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் வந்து வடகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வடகமும் ஆட் பண்ணிக்கலாம் கூட. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கருவேப்பிலை கிடைக்காததுனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கருவேப்பிலை அங்கே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கடுகு போட்டுட்டேன். வெந்தயம் வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போதும், ஏன்னா அது ரொம்ப கசக்கும். ஸோ அதான் சும்மா கால் ஸ்பூன் போட்டால் போதும். பாருங்கள் வெந்தயம். அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், நம்ம கடுகு போட்ட அதே அளவு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பொறிஞ்சி வரணும். பொறிஞ்சி வந்தால் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும். நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிட்டோன்னா 1 ஹவர் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட நம்ம இட்லி தோசையோடலாம் தொட்டுக்க ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. வெங்காயம் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அது ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த வதங்கி இந்த குழம்பு இது வரும் போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கும், அதை நம்ம கடிக்கும் போது அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். மற்றபடி இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையே இல்லை. சில பேர் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால அந்த புளிப்பே போதும். அதனால் தக்காளியெலாம் நான் ஆட் பண்ண, நான் செய்கிற வெர்ஷனில் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் இது வெங்காயம் மட்டும்தான். அது கூட கொஞ்சமாக போதும். மற்றதெல்லாம் நம்ம அதில் போட்டு பிசைஞ்சால் போதும். ஸோ இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அந்த அதோட நம்ம அந்த அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ வந்து நம்ம கொட்டி அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். அதுக்குள்ளே அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கலந்து ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ. ரொம்ப பாருங்க, கையில் பிசைஞ்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. கையில் பிசைஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பிசைய முடியும். கரண்டியில் போட்டு கலந்தோன்னா ஒன்று ஒன்று சைடில் நின்றுடும். ஸோ அதுக்காக நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு அதை நல்லா அழகாக ஒரு தட்டில் வந்து உருண்டை ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா. இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த லெமன் சைஸ் புளி சொன்னாலும் அது கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அதோட நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் தான் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கலந்துட்டு அந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுருவோம். ஏன்னா வந்து அந்த உருண்டைக்கும் ஆல்ரெடி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அந்த குழம்புக்கு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். சால்ட் உப்பு தான் நான் போடுறேன். தூள் உப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஸோ அப்புறம் கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் கடைசியில் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்ம நல்லா கொதிக்கணும். நம்ம ஒரு கொதி வந்த அப்புறமா தான் அந்த உருண்டையெல்லாம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு க்ளோஸ் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மீடியத்திலே வைக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணி கொதிக்கட்டும். இந்த மீன் வயல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த உருண்டையெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக தட்டில்
உருட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சைஸ் உருட்டினா போதும், உங்களுக்கு போதுமானது. நான் தட்டில் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 15-18 பீஸ் கிட்டே வந்து தூரில், ஸோ அதனால உருட்டி வச்சுக்கலாம். புல் நல்லா கொதிக்குது பாருங்கள், சைட்லேருந்து நல்ல பபிள்ஸ் வருது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக ஒன்று ஒன்றா ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து ஆட் பண்ணுங்கள், ஒரு ஒரு உருண்டையாக பார்த்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். நம்ம சுற்றி போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் வந்து சைட்டில் ஒரு ஒரு உருண்டைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுங்க, இல்லைனா வந்து எல்லாம் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதனால எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து அதை கொதிச்சு அந்த உண்டையெல்லாம் வந்து அந்த நம்ம மூடி வைக்கிறோம்ல அந்த குழம்போடே சேர்த்து எல்லாம் நல்லா ஊறி நல்லா வெந்துடும் அதிலே. ஸோ வந்து தனியாக வேக வைக்கணும்னா அவசியம் இல்லை, அதுவே நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நான் நல்லா ஆட் பண்ணிட்டேன். ஸோ எங்கெல்லாம் அந்த உண்டை தெரியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சும்மா லைட்டாக ரொம்ப வந்து போட்டு கலரக்கூடாது. அந்த குழம்பை எடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே அந்த உண்டை மேலே ஆட் பண்ணிடலாம். அடியிலேருந்து இப்போ கலரவே கூடாது, நம்ம கரண்டி போடவே கூடாது, எல்லா உருண்டையும் உடஞ்சிடும். ஸோ அது வெந்து வந்த அப்புறமா தான் நம்ம கலரணும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு இது வந்து 20 மினிட்ஸ் வந்து இப்படி தான் வேகணும். நடுவில் 10 மினிட்ஸ்க்கு நம்ம திறந்து கலரி விடலாம். ஸோ 10 மினிட்ஸ் பொறுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சைடில் அந்த எண்ணெயெல்லாம் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ உண்டையும் வந்து பாதி வெந்திருக்கு. ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்ல பபிள்ஸ் வருது. ஸோ இப்போ லைட்டாக ரொம்ப இப்பையும் சொல்கிறேன், இப்பையும் ரொம்ப நிறையலாம் கலரக்கூடாது, கலரிச்சுன்னா உண்டை உடஞ்சிடும். சும்மா லைட்டாக அந்த கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேலே இது பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இது மாதிரி 20 மினிட்ஸில் வந்து நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா இது பண்ணோம். இப்போ நான் ஒரே ஒரு உண்டையை மட்டும் இங்கே வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அந்த இது வந்து அதில் ஊற்றிடுவோம் நம்ம. ஸோ அதனால் கிரேவி வந்து நல்ல திக்காக நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. ஸோ அந்த உருண்டையும் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த உருண்டையை கரைச்சி அதில் ஊற்றிடுறேன் நான். ஸோ இப்போ இதை ஊற்றின அப்புறம் சும்மா லைட்டாக ஸ்டேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்கட்டும். ஸோ டோட்டலி 10-20 மினிட்ஸு, அதில் 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குழம்பு அந்த பருப்பு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா நல்லா அந்த குழம்போட வந்து அந்த மிளகாத்தூள் அந்த வாசனைலாம் போய், புளி வாசனைலாம் போய் நல்லா கொதித்து அந்த உண்டல் நல்லா வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு உண்டை குழம்பு, உண்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இது ஒயிட் ரைஸோடு சுட சுட ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாக தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே வேணாம், அந்த உண்டையை வச்சே தொட்டுக்கலாம். கூட வேணும்னா அப்பளம் பொறிச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அதை வந்து உங்களுக்கு பவுலில் வந்து பிளேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பவுலில் போட்டுட்டு நான் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கடலப்பருப்பு மட்டும் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒயிட் ரைஸோட செம்ம காம்பினேஷன், தோசை இட்லியோட நல்ல காம்பினேஷன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த ஒரு புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.